இதே குட்கா விவகாரத்தை முதன் முதலில் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர்கிற முறையிலே நான் தான் இந்த பிரச்சனை எழுப்பினேன். அதை எழுப்பிய காரணத்திற்காகவே எங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆட்சியாளர்கள் ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்து அது இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது என்பது நாட்டிற்கு நன்றாக தெரியும். ஆக இந்த நிலையில் ஏற்கனவே வருமான வரித்துறையினர் அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் மீதும் அதேபோல் தலைமை காவல்துறையினுடைய அதிகாரியாக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய டிஜிபி ராஜேந்திரன் அவர்கள் மீதும் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இது சம்பந்தமாக வருமான வரித்துறையினர் பல இடங்களில் சோதனைகளை நடத்தியிருக்கிறார்கள். நேற்றைக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் வீடு, அவருடைய உறவினர்கள் வீடு, அவருடைய நண்பர்கள் வீடு, அவருடைய அலுவலகங்கள், அதேபோல் டிஜிபியாக இருக்கக்கூடிய ராஜேந்திரனுடைய அலுவலகம், அவருடைய வீடுகள் எல்லாம் சிபிஐ அதிகாரிகளால் சோதனையிடப்பட்டிருக்கிறது. இதுவரையில் தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய டிஜிபியினுடைய இல்லத்திலும் அவருடைய அலுவலகத்திலும் சோதனையிடப்படுவது என்பது இதுதான் முதல் முறை. ஆகவே உடனடியாக அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். உடனடியாக தமிழக அரசு அல்லது முதலமைச்சர் அவர்களை எல்லாம் பதவியிலிருந்து நீக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஆக இப்பொழுது சில பேரை கைது செய்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. ஆக உடனடியாக இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய டிஜிபி ராஜேந்திரனையும் கைது செய்ய வேண்டும், அதேபோல் அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கரையும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அசைக்க முடியாத கோரிக்கை. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர்களை விடுதலை செய்ய உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. ஆக இது உள்ளபடிய மகிழ்ச்சிக்குரியது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த உணர்வை உடனடியாக தமிழக அரசு புரிந்து கொண்டு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி உடனடியாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அவர்களை எல்லாம் விடுதலை செய்வதற்கான முயற்சியில் உடனடியாக இந்த அரசு ஈடுபட வேண்டும். ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் இது குறித்து பல முறை இந்த அரசுக்கு பல வேண்டுகோள்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர் எடுத்து வைத்த அந்த வேண்டுகோளின் அடிப்படையிலே தான் உச்சநீதிமன்றமும் அதே அடிப்படையிலே தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்ய அந்த உரிமையை தந்திருக்கிறது. எனவே அதை பயன்படுத்தி உடனடியாக அவர்களை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தானே சொன்னப்போ கேட்கலையா? வரவேற்கிறேன்னு சொல்லிட்டேன்னா.